ஏங்க சில குட் ஃபிலிம்ஸ் வந்து தொடவே கூடாது. ஸோ சின்ன தம்பி எல்லாம் தொடக்கூடாதுங்க, சிம்பிளாக வச்சுக்கணும். ஸோ யூ ஷட் அப் அண்ட் ஐ அம் கோன் டு டெல் யுவர் வைஃப் லைவ் ஆன் இன்ஸ்டா, ஷட் அப். குக் வித் கோமாளியில் கோமாளிஸ் ஒவ்வொரு வாரமும் புது புது கெட்டப்பில் வருவாங்க. அதில் அவங்களோட கெட்டப்புக்கு அப்படின்னு தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்குது. ஸ்பெஷலாக சினிமா செலிபிரிட்டிஸ் கெட்டப்புக்கு தனி ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதுலேயும் புகழ், பாலா, மணிமேகலை, குறைஷி இவங்க எல்லாரும் அவங்களோட ஓன் டேலண்ட்டையும் சேர்த்து வெளிப்படுத்துவாங்க. போன வாரம் கூட புகழ் காந்தாரா கெட்டப்பில் செமையாக அசத்தியிருப்பார். அந்த வகையில் புகழ் இந்த வாரம் சின்ன தம்பி படத்துலேருந்து ஆக்ட்ரஸ் குஷ்புவோட கெட்டப்பில் வந்திருக்காரு. அதுக்கு குஷ்பு ஷாக்கிங்காக ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. புகழ் குஷ்பு கெட்டப்பில் இருக்க மாதிரியான பிக்சர்ஸை குஷ்பு அவங்களோட இன்ஸ்டா ஐடியில் ஷேர் பண்ணிவிட்டு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு மீம்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வாட் இஸ் திஸ் அப்படின்னு ஷாக்கிங்கான ரியாக்ஷனை கொடுத்து சின்ன தம்பியை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபன்னாக சொல்லியிருக்காங்க. கேபிஒய் ஆரம்பிச்சதுலேருந்தே புகழ் லேலி கெட்டப் போட்டு தான் ஃபேமஸ் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறமா குக் வித் கோமாளியில் ஜாயின் பண்ணி இப்போ சினிமா வரைக்கும் போய் வேறு லெவலில் இருக்காரு. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு CWCல லேடி கெட்டப் போட்டிருக்காரு. சின்ன தம்பி படத்துலேருந்து ஆக்ட்ரஸ் குஷ்புவோட கெட்டப்பில் வந்திருக்காரு. இதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே செம ஹாப்பி ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன தம்பி படத்தில் குஷ்புவோட சீனெல்லாம் ரீமேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ் செம்மையாக காமெடி பண்ணியிருக்காரு. அந்த ஒவ்வொரு சீனையும் பார்த்து ஃபேன்ஸ் பலரும் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மணிமேகலை, பாலா இவங்க ரெண்டு பேரும் இந்த சீசனில் இல்லை அப்படின்னாலும் புகழ் ஒருத்தருக்காகவே இந்த குக் வித் கோமாளி ஷோவை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலரும் அவங்களோட கமெண்ட்ஸை பண்ணிகிட்ருக்காங்க.